अस्मद् गुरु परम्परायै नमः. கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவம்ங்கிற தலைப்புல இதுகாரும் ஆத்ரேய கோத்திரத்தினுடைய அத்ரி மகரிஷியினுடைய வரலாறும் சீவச கோத்திரத்தில முதல் இரண்டு பிரவர்த்தகர்களான பார்கவர் என்ற பிருகுவையும் சியவன மகரிஷியும் விசதமாக அனுபவித்தோம். முன்பேடியன் சொன்னதை போல இந்த சீவச கோத்திரத்துலதான் அப்பா, புள்ள, பேரன், குழு பேரன், எள்ளு பேரன்னு அஞ்சு பேருமே இந்த கோத்திர பிரவர்த்தகர்களா இருக்கிற வேற எந்த கோத்திரத்திலையும் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். மிகு மகரிஷியுடைய சரித்திரத்திலேயே சில வேத வாக்கியங்களை பார்த்தோம்னா அதுல ஒரு வேத வாக்கியம் என்ன இருக்கு, யமப்னவாமோ மிகமோ விருச்சுரு அவுருவ பிரபுவச்சுஷிம் அப்னவான வதாருவேன். இதுல அப்னவானர் தான் பேரு, அது தத்தீத பிரத்தியத்தினால ஆப்னவான அப்படின்னு நம்ம அபிவாதியில சொல்றோம். இந்த அப்னவானர் என்ற மகரிஷி நல்ல அக்னிஹோத்ரி, வேதங்களை கசடரக் கற்றவர். அந்த வேதத்தை கசடர கற்பதென்பது பிருகு வம்சத்தினுடைய பிறவி குணம். இவரும் இந்த அப்னவானரும் மகா தேஜஸ்வியாகத்தான் இருந்திருப்பதாக தெரிகிறது. அதனாலதானே இவரையும் கோத்திர பிரவர்த்தகர்களான மகரிஷிகளுடைய வரிசையிலே மூன்றாவதாக வைத்திருக்கிறார்கள். இவருடைய சரித்திரம் விசேஷமாக நூல்களிலே நமக்கு காண கிடைப்பதில்லை. ஏனென்றால் இவர் மிகவும் ஒரு அடக்கமான ரிஷி, ஆடம்பரமோ பட்டாடோபமோ இல்லாமல் ஏகாந்தத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேணும் என்று நினைத்து அதை மெய்ப்படுத்தியவரும் கூட. எவ்வளவுதான் சக்தி விசேஷம் அவரிடத்திலே இருந்தாலும் அதை ஆதாரமாக சென்று கண்ட இடத்துல வம்பு சண்டைக்கெல்லாம் போகாத தன்னுடைய தப்போ வலிமையை உலகத்துக்கு எடுத்து காட்டாதவராக இருந்திருக்காரு தெரியறது. இந்த மாதிரி தப்போ வலிமையான சக்தியுடன் அசாத்திய பொறுமையும் ஒருத்தர்ல சேர்ந்தா அது
சொரணத்தாலான புஷ்பத்துக்கு வாசனையும் இருந்ததுன்னா அது எவ்வளவு நன்னா இருக்குமோ, அதை போல அறும் இல்லையா. இவர் அந்த மாதிரி வகையை சேர்ந்தவர் இந்த அப்னவானர். இவருடைய திருநாமத்திலே கூட அவரை சேர்ந்தவர்கள் என்றதான ஒரு கருத்தை வலியுறுத்தும் தத்திய பிரத்யேகத்தை வைத்துக் கொண்டு ஆப்னவான அப்படின்னு சொல்றார். இந்த அப்னவான மகரிஷியுடைய திருமேனி சம்பந்தம் பெற்றவர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். சிவன மகரிஷிக்கு பிற்பாடு இந்த அப்னவானருடைய திருநாமம் அனுசந்திக்கப்பெறுவதனாலே இவர் இந்த ஸ்ரீவத்ஸ கோத்திர ஐந்து ரிஷிகளிலே மூன்றாவதாக நடுநாயகமாக விளங்குகிறார். அவருடைய தப்போ வலிமையும் குணநலன்களும் இந்த மாதிரி அதி அற்புதமா இருந்ததனாலே அவர் இந்த நடுநாயகமாக விளங்குகிறாரோ என்னவோ. இவர் சிவனருடைய புத்திரர் தான். இந்த அப்னவானரும் சிவன மகரிஷியுடைய புத்திரர் தான். இந்த சிவன மகரிஷியினுடைய பிள்ளை அப்னவானருங்கிறத பார்த்தோம். இந்த அப்னவானருடைய பிள்ளை ஔர்வ மகரிஷி. இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, ரிஷிகர் என்பதாக. இந்த ரிஷிகர்னுடைய புத்திரர் ஜமதக்னி. இந்த ஐந்து பேரும் தான் கோத்திர பிரவர்த்தர்களாக ஸ்ரீவத்ஸ கோத்திரத்திலே சொல்லப்படுகிறார்கள். இப்படி பிதா புத்திரர்கள் என்று அடுத்தடுத்து ஸ்ரீவத்ஸ கோத்திரத்திலே இவர்கள் வந்ததாலே இந்த ஐந்து பேருக்குமே அசாத்தியமான பிரபாவம் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. ரிஷிகர் சிவனருடைய புத்திரர் என்பது சில புராணங்களிலே நமக்கு காண கிடைக்கிறது. அப்போ அப்னவானர் சிவனருடைய பிள்ளையா அப்படிங்கிறது நமக்கு இது வரும்போது, இந்த சிவனருக்கு பல புத்திரர்கள் உண்டே, அதுல இந்த ரெண்டு பேரு அப்னவானரும் ஔரர் என்ற ஸ்ரீகருமாக இருந்திருக்கலாம் என்று சிலருடைய அபிப்பிராயம். இந்த ரிஷிகர் தான் ஔரர் என்று நாம் கொள்ளுகின்ற பட்சத்திலே அப்னவானரும் ஔர்வரும் பிராத்தாக்களாக ஆகின்றார்கள், அதாவது சகோதரர்களாக ஆகின்றார்கள். அதனாலே இந்த ரெண்டு பேரையும் கோத்திர பிரவர்த்தகர்களாக நாம் அனுசந்தானம் பண்றதுல எந்த விதமான தோஷமும் இல்லை. பிருகுவம்சத்திலே உதித்தவர்கள் க்ஷத்திரியர்களால் பூண்டோடு அழிக்கப்பட்டு மிகவும் மறைந்து வாழ்ந்திருந்து கஷ்டப்பட்ட காலம் இந்த அப்னவான ஔர்வருடைய காலம். அதனாலே இவர்களை பற்றியதான நிறைய விஷயங்கள் வரலாற்று பூர்வமாக நமக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மை. ரிஷிகர் என்பவரான
இந்த அவருவருள் இப்படிப்பட்ட அந்த க்ஷத்திரியர்களுடைய கொடுமைப்படுத்தப்பட்ட கஷ்டகாலத்தில் அவதரித்தவர்தான். பராசரருக்கு வசிஷ்டர் சொல்லுவதாக இந்த ரிஷிகருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. பாவம், மகா துரதிருஷ்டக்காரர் இந்த அவுருவர். விலங்குகளும் பட்சிகளும் மற்ற அற்ப பிராணிகளும் கூட கர்ப்பவாசத்திலே இயற்கையாக குறிப்பிட்ட காலம் வரையில் இருந்து பிறகு பக்குவமாக ஜனிக்கின்றன. ஆனால் அது கூட இவருக்கு மிகவும் விபரீதமாகிவிட்டது. இவர் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலே வாசம் செய்த காலத்தில்தான் பயங்கரமான க்ஷத்ரிய பிராமண துவேஷம் பிறந்தது. பிருகு வம்சத்தில் தோன்றியவர்களான அத்தனை பிராமணர்களும் வெட்டி கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பத்னிகள் யாராவது கர்ப்பமாக இருந்தா அவளையும் அந்த கர்ப்பவதியின் கூட பார்க்காத க்ஷத்திரியர்கள் கொன்று குவித்தனர். இப்படி இந்த சீவத்ஸ கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணனையும் விடல, ஒரு கர்ப்பிணியும் விடல, எல்லாரையும் தேடி தேடி க்ஷத்திரியர்கள் கொன்றார்கள். அவருடைய தாய் வெறு சாமர்த்தியமா அந்த ஆபத்திலிருந்து தப்பி பிழைச்சா? எப்படி ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் அவதரித்த போது அற்புதங்கள் நடந்தனவோ அந்த மாதிரி இந்த ஔர்வர் என்ற ரிஷிகருடைய பிறப்பின் போதும் நடந்தது. இப்போ தேவகியை கொண்டுட்டா அவளுக்கு குழந்தைய பிறக்க முடியாது. அவளுக்கு பிறக்கிற 8வது குழந்தை தானே கம்சன் அடிக்க போறான். அதனால அந்த கம்சன் அவளை ஈஸியா கொண்டு இருக்கலாமே, அது அவனால முடியாது இல்லையே. அதுல அப்படி பண்றதுல அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே. ஆனா அப்படி அவன் பண்ணலை. அவன் ஏன் பண்ணலைங்கிறத அவனே சொல்றான். அதை கேட்டா நமக்கு தெரியும். இது அந்த ஸ்லோகம் என்னன்னா, ஸ்ரீயாஹா சுசுரு குரும் அத்யாவதுயம் யசஹா ஸ்ரீயம் ஹந்தி அனுகூலமாயுன்னு சொல்றான். அதாவது பெண் சகோதரியானவுடன் பிறந்தவள் கர்ப்பிணி இவர்களை கொன்றால் கொல்பவனுடைய அந்த புகழ், அவனுடைய செல்வமாகிற சம்பத்து, ஆயு எல்லாம் தொலைஞ்சு போயிடும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. மகாதுஷ்டனான கம்சனா இப்படி சொல்றான்னு இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, கம்சனே தான் இப்படி சாஸ்திர ஜன்யமான விவேகத்தை தக்க சமயத்திலேயே உபயோகித்து பயங்கரமான அந்த பாதக செயலை செய்யாம விட்டான். இது அவன் எவ்வளவு துஷ்டனா இருந்தாலும் எவ்வளவு தர்மிஷ்டன் என்பதை ஒரு பக்கத்திலே காண்பிக்கும் முகமாக
நமக்கு தெரிகிறது. தேவகியினுடைய கர்ப்பத்துல பரமாத்மா தானே இருந்தான். தான் எட்டாவது கர்ப்பமாக வர வேணும் என்பதற்காக அவன் கம்சனுடைய புத்தியை அந்த பகவானே திருப்பியிருக்கலாமே. அதனால மகா துஷ்டனான அந்த கம்சனுக்கும் கூட அவனை அறியாமலேயே இந்த நல்ல புத்தி வந்திருக்கலாமே. இப்போ இந்த ரிஷிகர் என்ற ஔர்வருடைய விஷயத்துக்கு வருவோம். இவோ மறைந்து வாழ்ந்தாள். தான் கர்ப்பிணியாக இருந்த போது, இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு நாளாக நாளாக வயசு அந்த வயிறு பெருசாகிட்டே போகும் இல்லையா, குழந்தை உள்ள இருக்கிறதுனால குழந்தை வளர வளர அவ வயிறும் பெருசாகுமே. அந்த மாதிரி தெரியப்படாதுன்றதுக்காக தன் வயிற்றுல இருந்த கர்ப்பத்தை ரொம்ப பிரயாசப்பட்டு தன் தொடையில கொண்டு வந்து வச்சுக்கலாம் அந்த ஔருடைய தாயான உத்தமி. இதுவரைக்கும் நாம இந்த மாதிரியான கர்ப்பத்தை வயிற்றுலதான் தாங்குவாளே தவிர தொடையில தாங்கினதா எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இந்த ஔருடைய தாய் ஒரு மகா உத்தமியா இருக்கிறதுனால தபஸ்வினியா இருக்கிறதுனால அது அவளுக்கு சாத்தியமா இருந்தது. அந்த தாய் ஒருத்தி தான் மகா சமர்த்தையாக நாம் காணுகின்ற இந்த ரிஷிகளை பற்றிய சரித்திரத்திலேயே செய்து காட்டியவள். ஒரு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தொடையில வச்சு காப்பாத்துல கர்ப்பத்தை, 100 வருஷம் தன் தொடைகளிலே வச்சுண்டு அந்த கர்ப்பத்தை காப்பாத்தினாலாம் அந்த ஔருடைய மாதா. என்ன கஷ்டப்பட்டிருப்பா பாரு, பேரம் பேத்தி எல்லாம் எடுத்திருக்கிற வேண்டிய வயசுல 100வது வயசுல ஔர்வரை ஒரு குழந்தையா க்ஷேமமா பிரசவிச்சாளாம். இப்படி ஔர்வருடைய தாய் கர்ப்பிணியாக இருந்ததையோ வயிற்றில் கர்ப்பிணிகளுடைய அடையாளம் எதுவும் அவளது இடத்திலே காணப்படாமையாலே அந்த க்ஷத்திரிய கொலைபாதகர்கள் அவளுக்கு அவளை இவ கர்ப்பவதி இல்லை அப்படிங்கிறதுனால விட்டுட்டு போயிட்டா. இவளுக்கு பிரசவம் ஆகல. அந்த வயிற்றுல இருந்தா, வயிற்றுல அந்த கர்ப்பத்தை அவர் தாங்கி இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கொலபாதர்கள் இவளை சும்மா விட்டுறாளா இல்லையே. இந்த தொடையிலே அந்த கர்ப்பத்தை தாங்கி, அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை, 100 வருஷம் அந்த ஔர மகரிஷியினுடைய தாய் காப்பாற்றினான்னு சொன்னா அது என்ன சாமான்யமான நிகழ்ச்சியா? இது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளிலேயே நடைபெற்றிருக்க முடியுமா? எப்படி ஹிரண்யகசிபனுடைய பிள்ளையான பிரகலாதனை அவன் தகப்பனே கொல்ல வந்த போது அந்த அழகு சிங்கராக நிருசிம்மனாக நாம் சொல்ற அந்த அவதாரத்திலே எம்பெருமான் அவதரித்து அந்த பிரகலாத ஆழ்வான காப்பாத்தி ஹிரண்யன தன் கை நகங்களாலேயே கிழிச்சு போட்டாரு.
அது போன்ற நிகழ்ச்சி ஒன்று இந்த ஒருவர் பிறக்கும் போது ஏற்பட்டது. இவள் பிரசவரி அனைத்து விஷயம். அப்போ இவளுக்கு குழந்தை பிறக்க போறது அப்படிங்கிறது தெரிஞ்சுடுச்சு. தொடையிலேந்து அந்த கர்ப்பம் அப்படியே மேலே ஏறி வயத்துக்கு வந்து யோனி மூலமா அது வெளியில வரணும். அப்போ அவ படுற இதை பார்த்து உடனே இந்த செய்தியானது க்ஷத்திரியர்களுக்கு போச்சு. பல பேர் நாலா பக்கமும் இவளை கொல்றதுக்காக கையில ஆயுதங்களோட வந்துட்டார். ஆனா இந்த ஔர்வர் தெற்பிலே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. யாரெல்லாம் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஔர் மகரிஷியுடைய தாயை கொல்ல வந்தார்களோ அத்தனை பேரும் தங்களுடைய கண் பார்வைகளை நானோ செகண்டிலே இழந்தார்கள். ஆனா ஒரு மிக பிரகாசமான ஒளி, அந்த ஒளியினாலே அதை பார்க்க முடியாதபடி, கண்ணையே திறக்க முடியாதபடி அவ கண் அத்தனை பேருடைய கண்ணும் பொட்டையாயிடுத்து. ஆனா அந்த தேஜஸ அவர்களுடைய தாயும் பார்த்தா அவளுக்கு ஒன்றும் பண்ணல. இதுதான் அதிசயம். மகான்களுடைய தேஜஸும் அவர்களுடைய திருவுள்ள போக்கை அறிந்துதான் காரியம் பண்ணும்னு தெரியிறது. இப்போ இந்த எப்படி கிருஷ்ண பரமாத்மாவை போலே கர்ப்பவாசத்திலிருந்தே கஷ்டம் ஆரம்பித்து அவர்களுக்கு பகவான் கிருஷ்ணனை போலவே தன் மகிமையினால் அத்தனையும் கர்ப்பத்திலிருந்தே வென்று விட்டார் அவர். பிருகுவம்சத்தினர் படாத பாடுபட்டு கொண்டிருந்த அந்த சமயம் அவர் பிறந்த சமயம். குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாம திடகாத்திரமா இருந்தது. நாளாக நாளாக நன்கு வளர்ந்தது. தொடையிலிருந்து பிறந்தது என்ற கருத்தை உணர்த்தும் வகையிலே அந்த குழந்தைக்கு ரிஷிகர் என்பது இயற்பெயராக இருந்தா கூட ஊருன்னா தொடையில் சம்ஸ்கிருதத்துல. அப்ப அந்த ஊரிலிருந்து பிறந்ததுனால இவருக்கு ஔர்வர்னு ஒரு காரண பெயர் வந்தது. அந்த ஔர்வரான குழந்தை தாயினுடைய தொடையில் கர்ப்பவாசம் 100 வருஷம் பண்ணித்தோம். பிறக்கும் போதே எல்லா வேதங்களையும், ஏன்னா பேரன் கொள்ளு பேரன் பிறக்கிற கால பரியந்தம் 100 வருஷங்கிறது ஒரு மினிமம் 3 ஜெனரேஷனாவது ஆயிருக்கக்கூடியதான கால அவகாசம் இல்லையா. அதனால இவர் அத்தனையும் அந்த சகல வேதங்களையும் கற்று உணர்ந்தவராகவும் மகா தேஜஸ்வியாகவும் பிறக்கும் போதே இருந்தார். பராசரர் இந்த கதைய ரொம்ப கவனமா கூர்மையா கேட்கிறார். அவருக்கு வசிஷ்டர் தொடர்ந்து சொல்றார், அவருக்கு இந்த க்ஷத்திரியர்களால தான் நம்ம தாய் இந்த பாடுபட்டா அப்படிங்கிறதான ஒரு உண்மை தெரிய வந்தது. தன் தந்தையையும் வம்சத்தவர்களையும் அநியாயமாக கொன்று குவித்த
அந்த சத்திரியர்களையும் தன் தாய்மார்கள் தலைவிரி கோலமாக திக்கற்ற நிலையிலே வனாந்தரத்திலே சுற்றி அலைந்ததையும் இந்த உலகத்தில் யாரும் இந்த அநியாயத்தை தடுத்து அடக்காததையும் அவர் மனசாலே நினைச்சு பார்த்தார். அசாத்தியம் கோபம் பொங்கி வளரும். இதுக்கு என்ன செய்யும்? ஏன் அந்த சத்திரிகளை வஞ்சம் தீர்த்து கொள்ளவர்க்கு சக்தி இல்லையா? அவருடைய தப்போவலிமா அதுவும் 100 வருஷம் கர்ப்பவாசம் பண்ணவர். அதை வச்சுண்டு தன்னுடைய தப்போ சக்தியை வச்சுண்டு இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கு முனைந்தார் அவர். அவரை யாராலையும் அடக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியல. பிரபஞ்சமே நாசமாயிடுமோ ஸ்திரமில்லாம போயிடுமோ அப்படிங்கிறதான ஒரு நிலைமை வந்தது. அப்போ அவருடைய பித்ருக்கள், அதிலும் முக்கியமா பிருகுவும் சியவனரும் பித்ருலோகத்திலிருந்து எங்கே ஔர்வரான அந்த சீக்கிரக்காரோ அந்த இடத்துக்கு வந்தார். வந்து அவரை தடுத்து நிறுத்தினார். அப்போ அந்த ரிஷீஷ பிருகு சம்பாஷணம் இருக்கே, அது ரொம்ப அற்புதமான. அப்பா குழந்தை அவனே, எங்களை க்ஷத்திரியர் அடிச்சு கொண்டதுக்காக வஞ்சம் தீர்க்கறதுக்கு தானே நீ இப்படி ஆக்ரோஷமா அந்த உலகத்தையே அழிச்சுடுற எங்களை மிக்க? அப்படின்னா இத நீ இன்னியோட கைவிட்டு. இந்த நிகழ்ச்சிக்கு க்ஷத்திரியர்கள் காரணம் இல்லை, நாங்க தான் முழு முழு பொறுப்பு அப்படின்னா, அதாவது எல்லையற்ற ஆயுள் காலத்தை ஒரு விதத்திலே முடித்து கொண்டு புண்ணிய லோகங்களிலே போய் வாசம் பண்ண நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்கு இந்த மனுஷ சரீரம் ஒரு தடையா இருந்தது. சரி, இந்த மனுஷ சரீரத்தை நாமா நீக்கிக்கின்றோம் போக்கிக்கின்றோம்னா அது தற்கொலையாக ஆகும், அதையும் பண்ணப்படாது, அது சாஸ்திர விருத்தம், அதனாலே நரகம் கிடைக்கும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சோம். அப்போ தன்னைத்தானே அழித்துக் கொள்வது என்பது மிக கொடிய பாபம் என்பதை உணர்ந்ததனால இந்த உலக போக்குக்கு ஏற்ப ஒரு சந்தர்ப்பத்தை நாங்களா தோற்றுவித்தோம். அதன் பயனாகத்தான் நாங்கள் க்ஷத்திரியர்களாலே இவ்வாறு கொல்லப்பட்டோம். இது எங்களால் முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்டதான ஒரு நிகழ்ச்சி. இதற்காக நிரபராதிகளான க்ஷத்திரியர்களை இந்த உலகத்திலிருந்து நீ அழிக்க முற்படுவது ஒரு தகாத செயலாகவே தெரிகிறது, அதனால அதை விட்டுணும்னு அவா புத்திமதி சொன்னார். அவர் வரும் தன்னுடைய முன்னோர்களான அவர்கள் சொல்லுவது மனசுல சரின்னு பட்டுது. உடனே அவர் இந்த உலகத்தை அழிக்கும் செயலை நிறுத்திட்டார். இப்படி உலகம் அழியாம தப்பிச்சுடுது. ஆனா அவருடைய அந்த கோப அக்னி இருக்கே, அது உக்ரம் குறையவே இல்லை. அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டார் தன்னுடைய பித்ருக்கள்கிட்ட. அவ சொன்னா,
உன்னுடைய கோபாகனிய அந்த சமுத்திர ஜலத்துல ஊற்றினார். அவரும் அப்படியே பண்ணார், ரிஷிகரும் அப்படியே பண்ணார். அப்போ ஒரு நிர்மலமான தெளிந்த மனசு அவருக்கு அப்போ ஏற்பட்டது. அவரது தேஜஸ்னால, அவர் பிறக்கும் போது ஏற்பட்ட தேஜஸ்னாலே கண்பார்வை இழந்த க்ஷத்திரியர்கள் எல்லாம் அவர் திருவடியை தூண்டி தங்களுக்கு விமோசனம் வேணும் என்று பிரார்த்திக்க அவர்களுக்கும் தன்னுடைய தப்போ வலிமையினாலே மீண்டும் கண் பார்வையை பெற்று தந்தார் இந்த ரிஷிகரனும் ஔரவ மகர்ஷி. இந்த ரிஷிகருடைய உள்ளதான் ஜமதக்னி முனிவர், ஸ்ரீவத்ஸ கோத்திர பிரவர்த்தகர்களான ரிஷிகள் முன்பு சொன்ன மாதிரி அஞ்சு பேருமே அப்பாவாகவும் பிள்ளையாகவும் பேரனாகவும் கொள்ளு பேரனாகவும் எள்ளு பேரனாகவும் ஒரே வரிசையிலே வந்திருப்பதென்பது இந்த ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. இதுகாரும் ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தினுடைய பிரவர்த்தகர்களான நால்வரை பற்றி பார்கவ, சியவன, ஆப்னவான, ஔர்வ என்பது வரைக்கும் பார்த்தோம். இனி யமதக்னியை பற்றி பார்க்க வேண்டும். அதை நாளைய உபன்யாசத்திலே விசதமாக அனுபவிக்கலாம்னு சொல்லிண்டு தலைப்பட்டேன். கவிதாத்ய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.